Hi, welcome to my channel. Unique shortcut tailoring class la innikku nama paakakoodiyadhu oru saree lirundhu blouse cut pannum bodhu gavanikka vendiya vishayangal adhe maari saree oorum thaikkum bodhu enna enna vishayangal la gavanikkanum oru saree ku falls ikkradhaga irundha enna pandradhu abindradha dhaan innikku indha video la paakaporum video skip pannama paarenga. இப்போ என்னோட கட்டிங் டேபிளில் ஒரு 6 சாரீஸ் வச்சுருக்கேன். இந்த 6 சாரீஸில் பிளாக்கு, ஆரஞ்ச், இந்த சீ க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் ப்ளவுஸ் வந்து தனியாகவே ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கிறதுனால சொல்ல வரேன். மற்றபடி இந்த பேரட் க்ரீன் ஒரு க்ரே கலரில் இருக்குல்ல பார்த்தீங்களா, இதிலலாம் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல். அது எப்படி வருது அப்படின்றத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ரன்னிங் மெட்டீரியல் உள் பக்கமாக, அதாவது புடவை நம்ம இடுப்பு பக்கம் சுருவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கமாக வந்ததுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸி. சப்போஸ் அதுவே உங்களுக்கு தலப்பு பக்கமாக வந்ததுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எனக்கும் இன்னும் தெரியாது அது எந்த சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. வாங்க இப்போ நான் ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேரட் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இது அப்படியே ரன்னிங் மெட்டீரியலாக இருக்கிறதுனால இதில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலப்பு பக்கம் வந்ததுன்னா கரெக்டாக அவங்க கொடுத்த அளவு தான் நம்ம கட் பண்ணணும். சப்போஸ் உள் பக்கமாக ப்ளவுஸ் பிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாரீ 5.5 மீட்டர் அளந்து அதுக்கப்புறமா தான் மீதி இருக்க க்ளாத்தை நம்ம கட் பண்ணணும். இல்லைங்க எனக்கு நான் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், ப்ளவுஸ் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5.5 மீட்டர் நார்மலான அளவு, அந்த அளவு தவிர்த்து மீதி கட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்பக்கமாக தான் இருக்குது, அப்படியே ரன்னிங் மெட்டீரியல் தான், தனியாகவே ப்ளவுஸ் கொடுக்கல. இப்போ நம்ம சாரியை அளந்து தான் இப்போ இதை கட் பண்ணணும். இப்போ சாரீ ஒரு 5.5 மீட்டர், இது வந்து தலப்பு முந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முந்தி பகுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரம் தைக்கக்கூடிய இடம் வந்து க்ராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, சும்மா லைட்டாக மேல் பக்கம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக இருக்குது. மற்றபடி பாருங்கள் இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்க, லாஸ்ட்டில் மேலே மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்த உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் கோடு போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த க்ராஸை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இப்படி கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும், அவ்வளோதான். இந்த இடம் மட்டும்தான் க்ராஸ், இது வந்து தலப்பு பகுதியாக. இப்போ இது ஈஸியாக நம்ம மடித்து தச்சிடலாம். இப்போ இதிலிருந்து 5.5 மீட்டர் கழித்து எவ்வளோ க்ளாத் இருக்கோ அதை கட் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களாக இருந்தால் ஒரு 70 சென்டிமீட்டர் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதிய சாரியோட போய் விட்டுடலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதாக இருந்தால் சாரியிலேருந்து எடுக்கும்பொழுது இன்னும் ஒரு 10 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு சாரிக்கு உள்ளே ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பீஸுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லைனிங் மாதிரி அந்த சாரீ கலரே வாங்கி நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணலாம். இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிஷின் தையல் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க ப்ளவுஸு. இப்போ இதனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா அந்த மிஷின் தையல் பிரித்து நம்ம தனியாக ப்ளவுஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இது மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸில் நம்ம வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது தான் தனியாக கட் பண்ணி எடுக்கணும். முக்கியமாக இது மாதிரி கீழே வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தலப்பு வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகியே வந்திருக்கும், உள் பக்கம் மட்டும்தான் நீங்கள் ஓரம் அடித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது இது ரன்னிங் மெட்டீரியலில் வரும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுவும் உள் பக்கமாக தான் ப்ளவுஸ் வந்திருக்கு. கரெக்டாக ப்ளவுஸுக்கு தனி டிசைன் கொடுத்ததுனால நம்ம தனியாக அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இது வந்து நார்மலாக ஒரு 42 இன்ச்சஸ் உள்ளவங்க கூட தாராளமாக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா புடவை பண்ணால் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தலப்பு பக்கத்தில் எவ்வளோ க்ராஸாக இருக்குது பாருங்கள், நிற்கவே மாட்டேங்குது டேபிளில். இப்போது இந்த எக்ஸ்ட்ராவாக க்ராஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை நம்ம கட் பண்ணிட்டு தான் புடவை ஓரம் அடித்து தைக்கணும். நான் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல, அதனால தான் வந்து ஃபேன் போட்டிருக்கனால இன்னும் துணி பறக்குது. இப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டோன்னா அது ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ளவுஸ் சொன்னேன் இல்லையா, 42 இன்ச் சைஸ் உள்ளவங்க கூட தாராளமாக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் பிடிக்காது, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் அப்படியே ப்ளவுஸ் பிட்ட உள் பக்கமாக தானே இருக்குது அதை அப்படியே விட்டுட்டு ஓரம் அடித்து மட்டும் தைச்சிட்டு வேறு கலர் ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளெயினாக. இப்போ அடுத்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாக் மாதிரி தான், உள்ளே தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸு பாருங்கள் உள்ள க்ரே கலரில் ப்ளவுஸ் வந்து தனியாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கு, இதை தனியாக பிரித்து எடுத்துட வேண்டியதுதான். இது மாதிரி சாரீஸ்லலாம் நம்ம வந்து அளந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதோட ஓரப்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காகவே இருக்கும். பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்து
குஞ்சில் மாதிரி இல்லை கட்டியிருக்காங்க. அதனால் தலைப்பு பகுதியில் நம்ம ஓரமடித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சாரீ பார்ப்போம். இப்போ இந்த அடுத்து பார்க்கக்கூடிய சாரீ வந்து பார்த்திங்கன்னா, இது ரன்னிங் அப்படியே ப்ளவுஸ் தனியாக வரும். பிங்க் கலரில் ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்டர் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அதனால் பிங்க் கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தலைப்பு. இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, கூடு. அது வரைக்கும் தான் நமக்கு சாரீ. அதுக்கு மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். க்ராஸாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே இது மாதிரி பூனம் ஜார்ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக தான் வரும். அதை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இதில் தலைப்பில் எப்படி ஒயிட் கலர் கிட்ட இருக்கிறத நம்ம கட் பண்ணுறோமோ கூடு போடுற மாதிரி, அதே மாதிரி ப்ளவுஸுக்கு பக்கத்துலேயே ஒயிட் கலரில் கூடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரீ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை பார்த்திங்கன்னா அதில் இருக்க பூ கலரே பார்த்திங்கன்னா மிஷினில் ஸ்டிச்சஸ் போட்டு தனியாக வச்சுருக்காங்க. இதை தனியாக அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பக்கம் வந்து ஓரம் அடித்து தச்சுருப்பாங்க. ஃபினிஷிங் பைப்பிங் எதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பைப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் உள்பக்கம் மட்டும் ஓரம் மடித்து தச்சிட்டோன்னா நமக்கு சாரீ மடித்து தச்சிடலாம். இப்போ இதை நான் எல்லாத்துலேயுமே நான் ப்ளவுஸை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கு வந்து ஓரம் மடித்து தைக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறது இந்த வந்து பிளாக் கலர் சாரீ. இது உள்பக்கமாக தான் மடித்து தைக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது உள்பக்கம் வந்து பேக்கு. இந்த மடிப்பு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பெரிய பெரிய தையல் போட்டு நூல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நேராக நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு க்ராஸ் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு சில சாரீயில் கரெக்டாக மடிப்பு வந்து ஒரு சின்ன பெரிய பெரிய மோட்டா ஊசி வச்ச எப்படி ஓட்டை வருமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோன்னா க்ராஸே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் நமக்கு சாரியோட ஓரம் தைக்கிறதுக்கு. அதனால் இது மாதிரி ஓரம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகவே நிற்காது. நீங்கள் டேபிளில் போட்டு கட் பண்ணுறதும் இது மாதிரி மிஷினில் போட்டு கட் பண்ணுறதும் நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் மிஷினோட பொசிஷன் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு மிஷினுக்கு முன்னையும் சரி லெஃப்ட் சைடும் சரி நான் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ தான் வந்து இது மாதிரி சாரீஸ் ஓரம் தைக்கும் பொழுது ஃபால்ஸ் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படி சாரின்னு பார்த்திங்கன்னா இழுத்து பார்ப்போம். எக்ஸ்பிளைண்ட் ஆகலை, ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. எக்ஸ்பிளைண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து தைக்கலாம். இப்போ அது வந்து எக்ஸ்பிளைண்ட் ஆகாததுனால நீங்கள் நார்மலாகவே ரெண்டு மடிப்பை மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மடிப்பு ஈஸியாக வந்துடும். இப்போது நான் இதை எப்படி ரெண்டு மடிப்பாக மடித்து தைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு ஆரம்பிக்கும் பொழுதும் சரி முடிக்கும் பொழுதும் சரி நீங்கள் வந்து ரஃப் தையல் போட்டு தான் ஆரம்பிக்கணும், ரஃப் தையல் போட்டு தான் முடிக்கணும். இப்போ இது வந்து சாரீயில் வந்து எனக்கு எந்த க்ராஸும் இல்லாததுனால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஓரமாக தையல் போட்டு நம்ம முடிச்சிட வேண்டியது தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் மிஷின் போட்டிருக்க பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது மிஷினுக்கு மின்பக்கம் தான், நான் உட்காந்துருக்கிறதுக்கு மின்பக்கம் வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மேலே ஸ்பேஸ் இருந்தால் தான் சாரீ போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கோணம் மண்ணெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா. அந்த அளவுக்கு நீங்கள் மிஷின் போட்டுக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சாரீயில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் உங்களுக்கு அழகாக ஸ்ட்ரெயிட்டாகவே வருது. ஒரு சில சாரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா தச்சு முடிக்கும் பொழுது மொத்தம் வந்து க்ராஸாக வர மாதிரி வரும், ஆனால் இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நான் வேறு ஒரு சாரீயில் அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது மாதிரி க்ராஸாக வரும்பொழுது என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் ஒரு 4-5 இன்ச் இருக்கிறதுக்கு முன்னையே இந்த ஓரத்தை இப்படி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு க்ராஸ் வருது பார்த்திங்களா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இப்படி உள்ளே இப்படி வச்சுட்டு மடித்து தைக்கணும். இப்போ இந்த சாரீயில் வருது பாருங்கள், மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து கடைசி கிட்டே வரும்பொழுது இது மாதிரி க்ராஸாக நிற்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் தையல் போட்டு வரக்கூடாது. அப்போது அந்த மடிப்பு கரைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டான இடத்துல இப்படி மடிச்சுட்டு கரையோட கரை இருக்க மாதிரி இப்படி மடிச்சுட்டு அது இன்னொரு ஒரு ஃபோல்டிங் ஒன்று பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறமா கீழேருந்து ஈவனாக வச்சுட்டு வாங்க. இந்த இடத்துலருந்து ஈவனாக வச்சுட்டு வந்து கொஞ்சம் மின்ன வருது பார்த்திங்களா, இந்த அதிகமாக வருது பார்த்திங்களா, இதை வந்து லைட்டாக ஒரு ஃபோல்டிங் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்துடும். சின்னதாக இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டிங் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓரப்பகுதியோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஓரத்தில் நீட்டாக எடுத்துகிட்டு வந்து விட்டிங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் நல்லாவே இருக்காது. ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை உங்களுக்கு பின்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இது பின்பக்கம் வந்து நமக்கு தெரியாது. நம்ம உள் பக்கமே தான் போகும்போது தவிர ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கு.
இது மாதிரி எக்ஸ்டெண்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பிளாக் கலர் சாரீயில் வந்து ஈவனாக தான் வருது, இருந்தாலும் சும்மா உங்களுக்கு வச்சு காமிச்சேன். நான் இதை அப்படியே நார்மலாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ஓரம் தச்சு முடித்ததுக்கப்புறமா நார்மலாக கடைகளில் வந்து எப்படி ஃபால்ஸ் வைக்கிறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். இது வந்து கடைகளில் எல்லாருமே வச்சு கொடுக்குற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆனால் நார்மலாக சாரீக்கு ஃபால்ஸ் வீட்டில் நம்ம சாரீக்கு நம்ம வைக்கிறதாக இருந்தால் எப்படி பண்ணலாம், கடையில் ரெடிமேடாக ஃபால்ஸ் வாங்கிறத விட வீட்லேயே ரெடிமேடாக எப்படி ஃபால்ஸ் தைக்கிறது அப்படின்றது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபால்ஸ் வந்து நான் ரெடிமேட் ஃபால்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த ஃபால்ஸோட அகலம் நீளம் எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் கிளியராக கொடுத்துருப்பேன், வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இப்போ வந்து சாரிலேருந்து ஒரு 10 இன்ச் இருக்க மாதிரி கேப் விட்டுட்டு, அதாவது உள்பக்கம் சுருவோம் பார்த்தீங்களா அந்த அடிப்பகுதியில் ஒரு 10 இன்ச் கேப் இருக்க மாதிரி விட்டுட்டு இப்போ இந்த ஃபால்ஸோட ஓரத்தை மடித்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான், சும்மா ஒரு கால் அளவு இருக்க மாதிரி இப்படி மடிச்சுட்டு கடைப்பகுதியில் வச்சு ஓரமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிளாக் அப்படின்றதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கீழேயும் சரி ஃபால்ஸுக்கு மேலேயும் சரி ஒரே த்ரெட்டே நான் போடுறேன். சப்போஸ் வந்து டபுள் கலர் சாரீ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வைக்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து வேறு கலராக வைப்போம், ஏன்னா பார்டருக்கு மேலே வர துணியை தான் நம்ம ஃபால்ஸ் கலராக எடுப்போம் இல்லையா. அப்போது பாபினில் இருக்க நூல் வந்து கீழே பார்டருக்கான நூலும், மிஷினுக்கு மேலே போடக்கூடிய நூல் வந்து ஃபால்ஸுக்கான நூலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து மிஷினோட ஸ்பேஸ் இருந்தால் தான் ஃபால்ஸ் வைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்குன்றது பாருங்கள். எனக்கு இந்த இடம் வந்து ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி எதிர்பக்கமும் ஈஸியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த கோணல் மானலும் இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபால்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேவ் வேவாக இருக்கும், வளை வளைவாக ஒரு பக்கம் இழுத்த மாதிரி ஒரு பக்கம் சுருங்கின மாதிரி இருக்கும், அது மாதிரி வரவே கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்டர் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்தாண்ட ஸ்டோன்ஸ் எதாவது வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த இடத்துல ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபால்ஸ் வைக்கிறது நல்லது, இல்லைன்னா கண்டிப்பாக ஊசி உடையும். இப்போ எனக்கு வந்து அதில் ஸ்டோன்ஸ் எதுவும் அங்கே மாட்டலை, அதனால் நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறேன். ஸ்டோன் வர இடத்தாண்ட மட்டும் நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து மிஷினில் ஸ்டிச் போட்டுட்டேன். டைலர் கடையில் நம்ம பண்ணுறதுனால ரெண்டு பக்கமும் மிஷினில் தான் தையல் போடுவோம், வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதாக இருந்தால் பர்மனெண்ட் டெம்மிங் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு லுக்கு இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக மிஷினில் இப்படி மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஸ்டிச் போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முடிக்கிறோம், முடிக்கும்போது ஒரு ஃபோல்டு பண்ணி இதை முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பாருங்கள், சுருக்கங்க இருக்கும் இல்லாமல் திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கே போய் இந்த பாக்ஸ் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா மிஷினில் நம்ம ஃபால்ஸ் தைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ரேட் வந்து கம்மி, அதே ஃபால்ஸை வந்து கீழே மட்டும் மிஷினில் தைச்சிட்டு மேல் பக்கம் பர்மனெண்ட் டைமிங் கையால் பண்ணுறதாக இருந்தால் அதுக்கு ரேட் அதிகம். கரைப்பகுதியில் தைக்கும்பொழுது உங்களுக்கு சிரமமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதுக்கு எதிர்பக்கம் நீங்கள் மிஷினில் தைக்கும்பொழுது தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவையோட கிளாத் வந்து ஃபால்ஸுக்கு உள்பக்கமாக மடிஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் சொன்னேன் இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தைக்கும்பொழுது இது மாதிரி துணியை அழகாக தள்ளி விட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபால்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கும்பொழுது சாரியை ஈவனாக போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸை விட உங்களுக்கு அதிகமாகத்தான் வரும் சரிங்களா. அதனால் ஃபால்ஸ் எக்காரணத்துக்கூடும் தைக்கும்பொழுது ஃபினிஷிங் நல்லா வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ண இடங்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லாயிருக்கு. இது வந்து உள்பக்கம், சாரியோட உள்பக்கம், அதே மாதிரி மின்பக்கம் திருப்பினாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து மின்பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு திருப்பி பாருங்கள் ஃபால்ஸ் வச்சுருக்கிறது அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும், எந்த ஒரு சுருக்கம் இருக்கும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டுன்ற அர்த்தம். இதே மாதிரி வரக்கூடிய சாரீஸும் நீங்கள் இதே மாதிரி ஓரம் தச்சு ஃபால்ஸ் வைக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெடிமேட் ஃபால்ஸ் எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது, பர்மனெண்ட் எம்மிங் போட்டு எப்படி எம்மிங் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.